ஜெனி. இப்போ ரீசெண்டாக கிச்சனுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அதை எங்கேருந்து வாங்கினேன், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் வாங்கினேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 365 வந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இதே மாதிரி ஸ்டாண்ட் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காததுனால இப்போதைக்கு இதை ரிட்டர்ன் பண்ணாமல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் டிஸ்பென்சர் செட்டு தான் வாங்கினேன். இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது 200 கிட்ட வந்துச்சு. பட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 173 தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம குக் பண்ணும்போது தேவையான அளவு மட்டும் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு ஜாடி 2 வாங்கினேன். இது வந்து கோயம்புத்தூர் செல்வசிங்கில் வாங்கினது. நான் நிறைய பக்கம் வாங்கணும்னு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் ஒரே மாதிரி 2 ஜாடி கிடைக்கல. ஆன்லைனில் வாங்கலான்னு பார்க்கும்போது கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைஸ் அதுதானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நான் இதை வந்து கடையிலேயே வாங்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரேக்ஸ் அண்ட் கபோர்ட்ஸில் யூஸ் பண்ணுற இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் ஒன்று வாங்கினேன். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் இருந்து தான் நான் வாங்கினேன். இது கூடவே வேறையும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து திங்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து டபுளாக ஏற்றி வச்சுருக்காங்க. அதில் கொடுமை என்ன அப்படின்னா, அவங்க வந்து ப்ரைஸ் வந்து இன்னுமே ஃபுல்லாக மாற்றி முடியல. ஸோ ஒரே ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரண்ட் ரோவில் ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, இதே நீங்கள் கொஞ்சம் உள்ளே தேடி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து வேறு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிங்க் மேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ப்ராடக்ட்டுக்கு வேறு வேறு விலை வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணோம். ஆனால் பில் போடும்போது இதோட ப்ரைஸ் வந்து 395 இல்லை, புது ரேட் வந்து 560+ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களை வந்து ஏமாத்துகிற மாதிரி தோணுச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலை. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தோம், அங்கேயும் இதே ப்ராடக்ட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஸ்டிக்கர் வந்து 395 ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கவுண்டரில் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டப்போ அங்கே வந்து 395 தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் பில் போட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டோம். ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கடையை பற்றி ஒரு பேட் ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கடையை பற்றி ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அங்கே போய் என்ன மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் வாங்கினேன். இதுவும் கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் வாங்கினது தான். இதே சைஸில் இருக்க வேறு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, புது ரேட் வந்து 150+ போட்டிருந்தாங்க. இதுவே இதோட ரேட் வந்து 98 தான். அதே மாதிரி இந்த குட்டி ஸ்பூன் ஸ்டாண்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 69.50, புது ரேட் வந்து 150 போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து திங்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏற்றி வச்சுருந்தாங்க. அது கூட பரவாயில்ல, பட் நம்ம ப்ரைஸ் பார்த்து எடுக்கிற பொருள் வந்து பில் போடும்போது அதை விட அதிகம் அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அந்த இடத்துல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சிலிக்கான் பேட் 2 வாங்கினேன். இது வந்து ஹீட்டாக ஏதாவது பொருள் வந்து இது மேலே வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 115. இதுவும் நான் வந்து ஸ்டீல் ஹவுஸ்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சிலிக்கான் கைப்பிடி வாங்கினேன். கேஸ்ட் அயன் குக்வேர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இரும்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இந்த கைப்பிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 139. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கு ஷேப்பில் இருக்க செராமிக் ஃப்ளவர் பாட் ஒன்று வாங்கினேன். இது வந்து வீட்டுக்கிட்ட இருக்க குட்டி ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 120 தான். ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு, பார்க்கவும் க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் நான் கிச்சனுக்காக வாங்கின திங்ஸ். ஓ, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.